Hi friends, இது உங்கள் MCPA Tech Tamil. இந்த வீடியோல என்ன பார்க்க போறனா ஒரு கேட்ஜெட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இது என்ன கேட்ஜெட்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வெளியே போனீங்கன்னா, இப்போ நீங்க வந்து உங்க மொபைல் போன்ல ஒரு பாட்டை ப்ளே பண்ணிட்டு கேட்கும் போது உங்க ஹெட்செட் மட்டும் தான் கேட்க முடியும். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை நீங்க உங்களோட ஹெட்செட்ல ஒன்று மட்டும் எடுத்து கொடுத்து நீங்க ஷேர் பண்ற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் உங்ககிட்ட அப்போ இருந்திருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெட்செட் வச்சுருந்து அது மாதிரி நீங்கள் வந்து அஞ்சு பேர் உங்களை ஒரே பாட்டை நீங்கள் அஞ்சு பேரும் வந்து ஒன்றாவே கேட்கலாம். ஆளுக்கு ஒரு ஹெட்செட் வந்து தனியாக ப்ளே பண்ணி கேட்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஒரு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸிங் பண்ணிடலாம். ஓகே, நான் சிசர் எடுத்து கட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பேக்கில் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு கவரில் தான் வந்திருக்கு, வேறு எதுவும் இல்லை, இது இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டன் கேபிள் ஒன்று இருக்குது, கூடவே அந்த அடாப்டர் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இது பக்கம் வந்து இது வந்து ஆறு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு மீதி அஞ்சு அஞ்சு பக்கத்தை வந்து நம்ம அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அஞ்சு பேரும் ஆளுக்கு ஒன்றா ஹெட்செட் போட்டு அதை கனெக்ட் பண்ணி நம்ம பாட்டு கேட்கலாம். இது பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. எதுவுமே ஓப்பன் நம்ம அது ஓப்பன் பண்ணுற மாதிரியும் எதுவுமே இல்லை, நல்லா திக்காக தான் இருக்குது. பிளாஸ்டிக் தான், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டி ரொம்ப திக்காகவே இருக்குது. நான் கீழே போட்டும் பார்த்துட்டேன், எனக்கு இது வரைக்கும் அதை நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நான் இப்போ அன்பாக்சிங் வீடியோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணதால் சொல்கிறேன், அதனால் சொல்கிறேன். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுமாரி நம்ம ஹெட்செட் அந்த நம்ம 3.5 mm ஜாக் வந்து நம்ம போடும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபிட்னஸும் கரெக்டாக இருக்குது. நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு அதை எடுக்கணுன்னா கூட கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் அது லூஸாகவும் இல்லை, அது ரொம்ப கிரிப்பாகவும் இருக்குது. அஞ்சு போர்ட்டுமே சூப்பராகவே இருக்குது. மற்றபடி இதை பற்றி பார்த்திங்கன்னா அந்த இன்னும் கூட நம்ம இந்த இது கூடவே வந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது, லென்த்தாக தான் இருக்குது. இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வேறு ஏதாவது எக்ஸ்டன் கேபிள் வந்து நீங்கள் லென்த்தாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அநேகமாக இது போதும் தான் நான் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சின்னதாகவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹெட்ஃபோன் வச்சு தான் இதில் கனெக்ட் பண்ணி கேட்க போகிறோம். ஏன்னா நம்ம ஹெட்ஃபோன் ஒயரே நம்ம லென்த்தாக இருக்கும், அதனால் இதே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது சின்னதாக அதோட இது மாதிரி கேப் இருக்குது. அந்த கேப் வந்து நம்ம எடுத்து பார்த்தேன், அந்த கேப்பும் அந்த மாதிரி எடுக்க முடியல, ரொம்ப திக்காக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் இப்போ பார்த்ததில் இந்த ஹெட்செட் வந்து இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. நான் வந்து இது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நான் ரெண்டு ஹெட்செட் கனெக்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இது ஃபஸ்ட் இது அஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வித்தியாசமாக சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் பண்ணி பார்த்தேன். குவாலிட்டி செம்மையாகவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இப்போ என்னோடய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பக்கத்தில் வந்து அந்த கேபிளுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோனில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு ஹெட்செட் தான் இருக்குது, அதனால் இப்போ இந்த ஹெட்செட் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ஹெட்செட் அதிகமாக இருந்தால் நீங்கள் இதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியானால் போகணுன்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப லாங் ட்ரைவ் ஏதாவது ஒரு பிக்னிக்கோ டூரோ அந்த மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் கேட்செட் ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் லாங் ட்ரைவில் போகும்போது இந்த மாதிரி ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கிட்டே போகலாம். அதுக்காக தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நினைக்கிறேன். மற்றபடி இதை பற்றி எதை என்ன சொல்லணும்னா, இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது எம்ஐ டியூவல் ட்ரைவ் ஹெட்செட்டை பற்றி.
அந்த ஹெட்செட்டில் நான் இது வந்து கேட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த ஹெட்செட் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்குது. இதுலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஹெட்செட் வந்து கனெக்ட் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி வேரி ஆகலாம். நான் இது அதை செக் பண்ணலை, பட் ஒரு ஹெட்செட்டில் இது ஒன்றுலேருந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ஹெட்செட் வரைக்கும் நம்ம சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த கேட்ஜெட் வாங்கி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ நீங்களும் ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.